ஒரு குடும்பம் ஒரு ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி அவங்களுக்கு அரைச்சின்னு பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் அந்த அந்த குடும்பத்தில் சண்டை தான் இந்த சண்டை எப்படி வருது எப்படி வருதுன்னு பார்த்தா இந்த குடியால் தான் வருது இந்த மனைவி என்ன செய்வாளாம் ஒவ்வொரு நாளும் இந்த கடவுள்கிட்ட போய் ஆண்டவா இவரை திரு திருத்தி எப்படியாவது திருத்தி எனக்கு நல்ல புருஷனாக தரணும் தரணும்னு கேட்கலாம் இதே மாதிரி ஒரு நாள் அவன் குடிச்சிட்டு வந்து வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் அடித்து உடைச்சிட்டு சண்டை குடிக்கணும் சண்டை குடிச்சிட்டு அவன் போயிட்டானான் அப்போ மனைவி என்ன செய்யலாம் கடவுள்கிட்ட போய் இதை நீ பார்த்து கொண்டு தான் இருக்கணும் கண்ணே இல்லையா என்று திட்டி போட்டு போய் தாளாம் அவள் போய் கொஞ்சம் நேர்த்தால கடவுள் முன்னுக்கு வரறான் வந்து பார்க்குறான் இந்த குடியெல்லாம் இவ்வளோ பிரச்சனை அந்த குடியில் அப்படி என்ன தான் இருக்குது எண்டு போட்டு பாருக்கு போகிறான் பாருக்கு போகணுன்னு அங்கே போனா ஒருத்தன் என்ன செய்கிறானா என் காதலி என்னை விட்டு போய் தாள்னு விட்டு குடிக்கணும் மதம் என்ன செய்கிறானா என் பொண்டாட்டி என்னை விட்டு போய் தாள்னு குடிக்கணும் மதம் என்ன செய்ணாம் இதோட இந்த குடியை நிப்பாடுறேன் ரெண்டு அடித்து சத்தியம் எடுத்து குடிக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ அந்த கடை இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூட அந்த கடையில் இருக்கிற அந்த மதுபான சாலையில் வேலை இருக்கிற ஒருத்தன் மாறானா அந்த லேபர் வந்து கேட்கணும் என்ன சாமி நாடகத்துக்கு போட்ட வேஷத்துன்னு கலைக்கலையா அடேப்பா இது வேஷம் இல்லைடா இது நிஜம் அப்படின்னு சொல்கிறான் நான் நம்ம தேரில் அதை விடுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும் அப்போ இவருக்கு என்ன வேணும்னு கேட்க கூட தெரியாதான் அப்போ ஒருத்தனை பார்த்தா ஒருத்தன் குடிச்சு கொண்டு இருக்கேனா அந்த போத்தில் காட்டி அந்த அறிக்கைக்கு அதில் ஒவ்வொரு வகையிலேயே ஒவ்வொன்று கொண்டு வண்டறான் அவ ஒவ்வொரு வகையிலே ஒவ்வொன்று கொண்டு வைக்கிறானா கொண்டு வச்சோன்னு இவரும் குடிக்கவே திரிக்காதான் பக்கத்தில் பார்த்தாராம் ஒருத்தன் சோடாவோட மிக்ஸ் பண்ணி அடிக்கானான் அதை பார்த்துட்டு தண்ணியை கலந்து அடிக்கிறான் அடிச்சுட்டு இவரும் ஃபுல்லாக ரகலை அடித்து விட்டாச்சு பாருக்குள்ளே ஃபுல்லாக ஆடி பாட்டெல்லாம் படித்து டான்ஸ் ஆடி ரகலை பண்ணுறான் பண்ணி திரிச்சக்குள்ளே பன்னெண்டு மணி ஆகிடுச்சு பாரப்பூட்டி ஆச்சு இவருக்கு மட்டை ஓவர் மட்டை அடித்து படுத்துட்டாரு ஆளை தூக்கி கொண்டு வெட்டி அதை போட்டு போட்டு பாரை பிடித்து அவன் போய் தானா காலையில் வாரானான் வந்து பார்க்கணும் சாமியார் படுக்கிறான் சாமியார் தட்டுறாரான் சாமியார் சாமியார் ரெண்டு ஒன்று எழும்புறான் எலும்புக்குள்ளே பார்த்தா இப்படி 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 நடுங்குதான் கை என்ன சாமி உனக்கு கையில் நடுங்கணும்னு தெரியலடா நேற்று குடிச்ச சரக்கு மட்டையான சரக்கு தெரியாது கையெல்லாம் நடுங்குறானு இதுக்கு என்னடா செய்யலாம்னு வைக்கிறான் அடே இதுக்கு தானே இதுக்கு நான் நான்வெஜ் மடந்து விடு உடனே ஒரு காப்பதல் சாராயத்தை அப்படியே தூக்கி அவரை கையில் எப்படி வைக்கிறான் வச்ச உடனே அந்த கை நடுக்க அப்படியே நிற்கிறான் உடனே அவர் வைக்கிறான் வச்சு இப்படி ஜோசிக்கிறான் இனி இந்த மக்களை காப்பாற்றுறது அழிக்கிறது ஒழிக்கிறது இல்லைண்ட வேலை இந்த குடியிலிருந்து மக்களை காப்பாற்றுறதுதான் வேலை வேலைன்னு சொல்லுவேன்